Hi my dear cuties and friends, welcome to Motu Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஹோம்மேட் கிளிட்டர் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். நான் வந்து ஒரு 7 மெத்தட்ல வந்து பண்ண போறேன். சோ ரொம்ப எல்லாமே வந்து வீட்ல இருக்க திங்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கலர்ஃபுல்லான கிளிட்டர் பண்ண போறோம். சோ எப்படி பண்ண போறோம் நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் கவர் அப்படி இல்லனா சாக்லேட் கவர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ண போறோம். சோ இத கட் பண்ணும்போது நீங்க வந்து ரொம்ப தின் ரொம்ப மெலிசா வந்து கட் பண்ணிட்டு ரொம்ப சிறு சிறு சிறுவா பாத்தீங்கன்னா கட் பண்ணிடணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளிட்டர் வந்து வந்துடும். செகண்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சமிக்கி யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு எந்த விருப்பமான சமிக்கி உங்க வீட்டுல இருக்கோ அப்படி இல்ல நீங்க ஷாப்ல கூட வாங்கி இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். சோ இதை கட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும், பட் ஓகே. நம்ம வந்து கொஞ்சம் சிறு சிறுவா கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சமிக்கிஸ் மாதிரி இருக்காது, பட் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிபிஷியலான மாலை இருக்கும். இதுல வந்து நம்ம இதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஸ்மால் பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப சின்ன சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஜீனா தூள் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து மாலை வாங்கிக்கிட்டு நீங்கள் இதே மாதிரி வந்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜிகினா வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான கிளிட்டர் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து வந்து டெக்கரேஷன் திங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து பால் மாதிரி இருக்கும் ஒரு சில பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து இந்த கவர்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்துட்டு, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்மால் பீசஸாக தான் கட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து ஜிகினா தூள் வேணும்னா நம்ம வந்து எவ்வளோ முடியுதோ ஸோ அவ்வளோ மைன்யூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீசஸ் ஆஃப் கட் பண்ணணும். ஸோ ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது, அண்ட் ரொம்ப ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இருக்கணும். ஸோ ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சாமான் தேய்க்கிற ஸ்க்ரப்பர் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜிகினா பண்ண போகிறோம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்ன பசங்க வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணி இதை வந்து கட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஸ்க்ரப்பர் வந்து கையில் பார்த்தீங்கன்னா குத்துது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பெரியவங்கக்கிட்ட கொடுத்து இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான், ஸோ நான் இதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறு சிறுவாக வந்து கட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஸ்மால் பீசஸாக தான் இருக்கணும். ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் ஃபுட் கலர் வந்து யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ உங்ககிட்ட வந்து ஃபுட் கலர் இல்லைன்னா நீங்கள் வந்து அக்ராலிக் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மெத்தடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இந்த பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருக்கும் இதெல்லாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளிட்டர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் செவன்த்து மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நாம் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கிஃப்ட் பேப்பர் வந்து இந்த மாதிரி கவரில் இருக்கும். ஸோ இதில் தான் பண்ண முடியும், நார்மல் பேப்பரில் பண்ணால் வந்து வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி அதே மாதிரி தான் ஸ்மால் பீசஸ் ஆஃப் கட் பண்ணிவிட்டு ஸ்மால் பீசஸில் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஜிகினா தூள் வந்து ரெடி ஆகிடும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்மளோட குட்டீஸ்க்கு வந்து ஹாய் சொல்லிடலாம். யாழ்மொழி அண்ட் பிரகஷினி 6th ஸ்டாண்டர்ட். ஸோ ரெண்டு பேருக்குமே ஹாய். ஓகே குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ உங்களுக்கு வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்யூட்டோட வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய்.